கிராமம். ஊனமஞ்ச கிராமத்தில் மூணுகுளம்மா பக்கத்தில் கன்னிமான்ற கோவில். 18 வருஷமாக நான் இங்கே வந்துன்னு இருக்கேன். நல்லா எது கேட்டாலும் அருள் தராங்க. இங்கே நான் வந்து எப்போவுமே வந்து வாரமானா வந்து வெள்ளிக்கிழமையானா வந்து கும்பிடுவேன். எல்லாருமோ வருவாங்க. நல்லா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறும். இப்போ கொஞ்சம் சிறப்பாக நடத்துகிறாங்க. இன்னும் ஜனங்க வந்து அவர் அவங்களுடைய கன்னிமாவோட அருள் எல்லா கன்னிங்களும் 7 கன்னிங்களும் இருந்து நல்லா ஆசீர்வாதம் தருவாங்கன்னு நாங்கள் எல்லாம் முழு மனசோடு நம்பி இங்கே வந்து வணங்குறோம். கேட்டது கிடைக்கணும் என்று நினைக்கிறோம். வரம் கிடைக்கணும். விசேஷங்கள்னால் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க. அப்போ நாங்கள் வந்து திருவிழா நடத்தி இங்கே வந்து கலந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னு போவோம் இந்த ஊரில். வாக்கு நடக்கும் பௌர்ணமியில் நடக்கும். இப்போ கொஞ்சம் காலமாக நடந்துக்கணும் வருது. மனசு தான் ஏதாவது ஒரு நினைச்சுன்னு வந்தால் இங்கேருந்து திரும்பி போகும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். கருத்து வேறுபாடு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது மனசுல அப்படிதான் இருக்கும். இப்படி சொல்லித்தாரே அப்படி சொல்லித்தாரே நான் வாழ்த்தா போறதா இதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எனக்கு புரியாத வேதனை மனசுக்குள்ள தான் குடும்பம் இப்படியே இருப்பா இல்ல இப்படியே நாள் எல்லாம் போயிடுவோமா இப்படி மனக்குழப்பத்தோட வந்து நிக்கிறியாமா? அதாவது வந்து முன்னோர்கள் சாகு வேண்டியிருக்கு இப்படி கேர்லெஸான எண்ணங்கள்லாம் இருக்கு. இப்படி பழைய எண்ணத்தோடு நிக்கிற இப்ப என்ன பண்ணணும் சொல்லுன்னா வேணும். நோய் இல்லாத ஆயுள் பிரச்சனை இல்லப்பா. நீண்ட ஆயுள் இருக்குது. துர்மணமா அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குது. மனசங்கடம் உழைப்பு விழிப்பு வந்து விளப்பாளங்கள்ல இப்படிதான் உழைச்சி வா. அதாவது அதிகமா குடிக்காதப்பா உடல பாதிப்பு ஏற்படுத்திடும். முன்ன தெரியாது கருப்பு ரேடு கட்டாத அது இருக்குது பாருப்பா குட்டிப்பா யாருக்கு வீணாக்காவது வேலை செய்யப்பா ஒரு நாள் உடல்ல ரொம்ப முடியாத சூழ்நிலை 2-3 நாளா இருக்கு நடுக்காட்ட. அதுக்காக உள்ளுக்குள்ள எடுப்பே எச்சரித்தேன். முடிஞ்ச வரைக்கும் பொடி பழக்கத்தை தவிர்க்கணும். கோயில் வாரம் எல்லாம் எல்லாம் நல்லா நடக்குது. எல்லாம் நல்லா சொல்கிறாங்க. எந்த வகையில் நடக்குது எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நல்லபடி நடக்குது. எங்கள் குலதெய்வம் கன்னிமா தான். நல்லா செய்கிறாங்க. எல்லாருக்கும் அன்னதானங்கள்லாம் இது குறை இல்லாமல் நடக்குது. அந்த குறை இல்லாமல் ஆடி மாதமானா நடக்குது. பௌர்ணமி நடக்கிறாங்க. ஆமாம் பண்ணுறாங்க. வாரம் வெள்ளிக்கிழமை இது பண்ணுறாங்க. ஆமாம் எங்கள் வீட்டு திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்குது. நாங்கள் வாரம் பௌர்ணமிக்கு வழுக்கு ஏற்றுவோம். வெள்ளிக்கிழமையும் வந்து வழுக்கு ஏற்றுவோம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் வந்து வழுக்கு ஏற்றுவோம். நல்லது நடக்கும். மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். திருப்தியாக இருக்கும். கிடைக்கிது இல்லை நம்ம மனசில் நினச்சது வந்து நடக்குது. அம்மா கிட்ட வந்து நம்ம குறைய சொல்லிட்டு வழுக்கு ஏற்றிட்டு அந்த அம்மா கால் எடுத்து வீழ்ந்துட்டு போனோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். நிறைய மக்கள் வராங்க. இங்கே எங்கேருந்தோ வெளியில வராங்க. பௌர்ணமிக்கு நல்லா குறி சொல்றாங்க. சந்தோஷமா இருக்கு. அதுதான் வந்திருக்கோம். இன்னும் எதுவும் காட்ட மாட்டேன். குறையதாங்கிறேன். நானு 2 பருமா வந்துக்கிற 2 பருமா குறையதாங்க. வெத்துங்க இன்னும் கிடைக்கலையே. ஒன்றும் போலயே. அம்மா பூஜை அபிஷேகம் பண்ணுவாங்க.
சிறப்பாக எல்லாம் நல்லா நடக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா சிறப்பாக இருப்பாங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லாம் பூஜைலாம் நாங்கள் வந்து எல்லாம் கலந்து கொள்வோம். சிறப்பாக எல்லாம் நடக்கும், எல்லாமே சிறப்பாக நல்லா வந்து பார்ப்பாங்க. எல்லாமே கன்னியம்மா நல்லா எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆடி மாதம் விசேஷம்லாம் நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் கன்னியம்மா தானே இருக்காங்க, தீர்த்துருவாங்க. நம்ம மனசில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சரி பண்ணுவாங்க. ஆனால் நான் துன்பம் இல்லாத வாழணும் மனத்தை மாற்றினா யாருக்குமே துன்பம் இருக்குது. துன்பம் யார்கிட்ட இருக்குதுன்னா இப்போதையும் உங்ககிட்ட தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டமே இருக்குது. ஒன்றே ஒன்று நான் சொன்னால் செய்வீங்களா? என்ன சொன்ன பொண்ணு மட்டும் அதை சொன்ன பாவா வேறு என்ன சொன்னேன் ஃபுல்லாக இருக்கல, இனி முயற்சி பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு அடுத்த மாதம் வந்து இதே வயலில் வேறு வார்த்தை சொல்லுங்க சரிங்களா? மா பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு குறைவு இருக்காதுமா, உயிர் உடம்புல இருக்கு பொருளாதாரம் குறைவு எல்லாரும் பார்த்துக்கிறோம். பசங்களுக்கு சிலது இப்படி மருந்து சரியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னொரு பையனுக்கு பண்ணாக்குமா அதுக்காக சரியா இருக்குமா, இல்லை அதுக்காகத்தும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, இப்படி பல எண்ணத்தோடு இருக்கிறேன். ஆனால் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நம் நல்லா இருக்கீங்களா? அனைத்து பக்தியோடு இருக்கணுமா, பூஜை குறையா இருக்கு. அவங்க அனைத்து தினமும் பூஜைக்காரங்களா வருவாங்க, வர அமௌண்ட் இருந்தது கண்டிமாவா பூஜை அனைத்து கொடுங்க பாருங்க. கோயிந்தா போடுங்க போடுங்க, கோயிந்தா போடுங்க, கோயிந்தா கோயிந்தா போடு சத்தம் கோயிந்தா வெளியே வரணும் கோயிந்தா. உள்ளத்துல வந்து தெய்வம் நிலையா நிக்கணும்னா காலதாமதாமலும் சாதாரண விஷயங்களே தெய்வம் எல்லாம் வரணும்னா அதுக்கு பூஜை புனஸ்காரம் கொடுக்கணும். மிரள் ஆடியா இருக்கலாம், இந்த உலகத்துல எல்லாமே மிரள் ஆடலாம். அருளாடியா ஆகிறதுக்கு ஒரு பூஜை இருக்குது, மிரளாடியா ஆகிறதுக்கு ஒரு பூஜை இருக்குது, முக்கால உணவுக்கு பூஜை இருக்குது, பல முறை இருக்குது. அதுல ஒரு சிலது கூட நீங்க ஒண்ணும் பண்ணல நினைக்கிறீங்க அவ்வளவுதான். நல்லா மனதார ஒண்ணு இல்லை, தெய்வம் துணை அதுதான் முக்கியம். சாமி வந்தாதான் நான் வந்து எல்லாருமே கட்டுறேன் கிடையாது, மனசுல இருந்து உண்மையா வேணாலும் எல்லாருமே இருக்கு. மனசுல இளம் புரியாத ஒரு கவலைமா, தான் பிள்ளைங்க இப்படி இருக்குதே மனசங்களை பேசுறேன்.